அப்பனே முருகா, கொரோனா கூட வாழ பழகி கருப்பு வெள்ளை மஞ்சள் பூஞ்சைன்னு மூணு பிள்ளைங்களையும் பெத்தாச்சு. இதுக பேரம்பேத்தி எடுக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் டைவர்ஸ் பண்ணி விட்டுடு. உனக்கு கோரான கோடி புண்ணியமா போகும் கடவுளே, புண்ணியமா போகும். இந்த காலகட்டத்துல நமக்கு எதுவும் ஆகாம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன் இருக்கு. அது யாருனே? நமக்கு கடன் கொடுத்தவங்க. என்னண்ணே டல்லா இருக்கீங்க? என்ன என்னப்பா பண்றது? பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியா, கொரோனா, இப்படி நோய்களுக்கு பூரா பேரு வந்து அனிமல்ஸ் பேரா இருக்கு. ஆனா நோய் வர்றது என்னமோ மனுஷனுக்கு. என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டு பக்கம் வந்து? கொரோனா டெஸ்ட் கொடுத்துருந்தேன், ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்தது. அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் சாருக்கு ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்ப முழு ஊரடங்கு அமல்ல இருப்பதால ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு போதிய வருமானம் இன்றி வீட்டில் இருக்கோம். இந்த வேளையில நாங்கள் பெற்ற அனைத்து இஎம்ஐக்கான கால அவகாசத்தை ஒரு 3 மாத காலத்துக்கு தள்ளி வைக்குமாறு தங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த அறிவிப்பினை வெளியிட்டா எங்களை போன்றவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.